கொஞ்சம் கூட இல்லாத ஆளுகளாக இருக்கிறாங்க ஒரு கரிசனை கிடையாது என்னை பற்றி என் மேலே என்ன தவறுன்னு யோசித்து கூட பார்க்குறது கிடையாது நான் அப்படிப்பட்ட ஒரு தப்பை பண்ணிட்டேன் அப்படின்னு யோசிச்சு யோசித்து பார்க்குறது கூட கிடையாது கொஞ்சம் கூட ஒரு இறக்கம் கிடையாது ஒரு கருணை கிடையாது அப்படி இருக்கிறாங்க வெறுப்புக்குள்ளேயும் ஒரு பகைக்குள்ளேயும் ஒரு விதமான கசப்புக்குள்ளேயும் கொண்டு போய் விட்டுரும் இல்லைனா இதை ரிசால்வ் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது ஏன்னா நம்மளை மோசமாகும் அது அவனை ஊன பார்க்குறதும் அவனை எப்போ வந்தான்னா ரெண்டு தட்டு தட்டலான்னு காத்துட்டு இருக்கிறது அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு நம்மளை பொண்ணு வந்துடும் பாருங்க ஏமாந்தா உண்டிங்காக இருக்கலாம் அது ரொம்ப காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாய் இருக்கலாம் அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பேசுவாங்க சிலர் பையன் எங்கேயோ போய் தப்பு பண்ணி ஒரு குழந்த பிறந்திருக்காக்கும் அப்புடின்னு பரப்பி அதை நியூஸ் ஆக்கி வாட்ஸ்அப்பில் இதிலலாம் போட்டு நியூஸ்லாம் போட்டு எல்லா இடத்துலையும் இந்த செய்தியை வாசித்து சொல்லி இப்படி ஒரு செய்தி இருக்குது அப்படின்னு சொல்லி எப்படி நம்மளை பார்க்கும் பிரைஸ் வாட் பாஸ்டர் எப்படி அப்படிம்பாங்க ஆனால் வெளியே போய் நம்மளை பற்றி இப்போ அந்த பக்கம் போனவொன்னே நம்மளை பற்றி மோசமாக பேசணும் இதெல்லாம் அனுபவப்பட்டு தான் வந்திருக்கிறோம் நாங்கள் என்னை தேடி பார்த்து ட்ராக் பண்ணி என்னை கண்டுபிடிச்சி என்னை வளைச்சிக்கிட்டாங்க எப்பட மாட்டுறேன்னு என்னை வளைச்சு கொண்டுருக்கிறாங்க ஒரு சிங்கம் எப்படி அது போல் தீரி என்னை நாசமாக்கலான்னு பார்த்து கொண்டிருக்கிறாங்க உடைய சொத்துக்கு ஆபத்து சூழ்ந்து கொண்டிருக்கிறது ஆபத்து நேர்ந்து கொண்டிருக்கிறது ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது அத பார்த்துக்கொள்ள சரி பத்தாம் அவசரம் பார்ப்போம் அவர்கள் நினந்துண்ணி இருக்கிறார்கள் தங்கள் வாயினால் வீம்பு பேசுகிறார்கள் நாங்கள் செல்லும் பாதைகளில் இப்பொழுது எங்களை வளைந்து கொண்டார்கள் எங்களை தரையிலே தள்ளும்படி அவர்கள் கண்கள் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறது பீறுகிறதுக்கு ஆவலுள்ள சிங்கத்துக்கும் மறைவிடங்களில் பதிவு இருக்கிற பால சிங்கத்துக்கும் பாய் இருக்கிறார்கள் இந்த மூணு வசனங்களை முதல்ல இன்றைக்கு பார்ப்போம் அடுத்த ஸ்டெப்பு இப்போ முதல்ல வந்து தன்னுடைய உள்ளத்தை அவன் பரிசோதித்த ஆண்டவரே உமக்கும் எனக்கும் ஐக்கியத்தில் ஒன்றும் தடை இல்லை ஆண்டவரே நல்லா சரி பண்ணிட்டேன் அந்த நகைகள் வந்து நான் அவன் மட்டும் நிற்கிறேன் ஆகவே நீர் கண்டிப்பாக எனக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிறான் ரெண்டாவது நீர் உடன்படிக்கையின் தேவன் உடன்படிக்கையின் அன்பு உடைய உம்முடைய அன்பு அந்த அன்பில் நீ மாட்டேன்னு சொல்லவே முடியாது ஏன்னா நான் உடன்படிக்கையின் மகன் எனக்கு என்ன வலது வலதுகாரத்தினால் ரட்சித்து கண்மணியைப் போல காத்து சற்றையின்கள் மறைத்து காத்துக்கொள் இப்போ என்ன சொல்கிறான் இப்போ தான் இவனுடைய ஆபத்துக்களை பற்றி பேசுகிறான் தனக்கு வந்திருக்கிற ஆபத்துகள் இதுக்கு எப்பவுமே பாருங்கள் துவக்கத்துலேருந்தே இந்த சவுல்கிட்ட பெரிய போராட்டம் சவுல் விரட்டுறான் ஆயிரக்கணக்கான நாட்டில் வச்சு விரட்டிகிட்டு இருக்கிறான் இந்த ஒரு சின்ன பையனை விரட்டி அவனை எப்படியா கொண்டு வரணும் எப்படியா தீர்த்து கட்டிடணும் பொறாமையில் இது பண்ணுறான் நிறைய எதிரிகள் ஆயிட்டாங்க ஓடிக்கிட்டு இருக்கிறான் கொஞ்சம் பேரை வச்சுக்கிட்டு அப்படிப்பட்ட ஆபத்துகள் உயிருக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நம்ப வேண்டியதாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு நிலமை அவனுடைய நிலமை அந்த நிலமையில தான் சொல்கிறான் எதிரியை பற்றி சில காரியங்களை அவன் சொல்கிறான் நான்கு காரியங்களை சொல்கிறான் எதிரியை பற்றி என்ன சொல்கிறான் அவர்கள் நினந்துண்ணியாக இருக்கிறார்கள் இது கொஞ்சம் வார்த்தையே ரொம்ப ஹை கிளாஸ் தமிழாக போச்சு இது நம்மளுக்கு சாதாரண தமிழ் விளங்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த காலத்து டியூஷன் தேவைப்படுது இந்த மாதிரி தமிழ் போட்டால் எப்படி நான் சில நேரத்தில் தமிழ் வாத்தியாரங்களை கால் பண்ணுறது என்னங்க அர்த்தம் சொல்லுங்கள் கொஞ்சம் ஆனால் முதல்ல நான் இங்கிலீஷை செக் பண்ணுறது இது இங்கிலீஷில் எப்படி வருது இங்கிலீஷில் பல ட்ரான்ஸ்லேஷனில் எப்படி வருது ஒரிஜினல் லாங்குவேஜில் எப்படி வருது இதெல்லாம் செக் பண்ணாலே நல்லா விளங்கிடும் இல்லைன்னா சில காமன்டேட்டர் சிலர் இதை பற்றி எழுதுகிறாங்களே பெரிய பெரிய பிரசனையாக இல்லை அவர்கள் எப்படி இதை புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க பார்த்தீங்கன்னாலே நல்லா விளங்கிடும் நினந்துண்ணி இருக்கிறார்கள்னா என்ஐவியில் பார்த்திங்கன்னா என்ஐவி கொஞ்சம் நல்லா சிம்பிள் ட்ரான்ஸ்லேஷன் மாடர்ன் டிரான்ஸ்லேஷன் அதில் பார்த்திங்கன்னா தே க்ளோஸ் அப் தெர் கேலஸ் ஹார்ட்ஸ் கேலஸ் ஹார்ட்ஸ்னா அவள் இருதயம் எப்படி இருக்குதுதான் கொஞ்சம் கூட இரக்கமற்ற இருதயமாக இருக்கிறது இறக்கமற்ற இருதயம் நாங்கள் எழுதி வச்சுருக்க பாருங்க மெர்சிலஸ் நோ மெர்சி இரக்கமே இல்லை அப்பேற்பட்ட ஒரு இருதயம் பார்த்துருக்கீங்களா ஆள் அந்த மாதிரி சொல்கிறான் என்னுடைய இருதிரிகள் நினந்துண்ணியாக இருக்கிறார்கள் அப்படின்னா கொஞ்சம் கூட இறக்கமில்லாத ஆளுகளாக இருக்கிறாங்க ஒரு கரிசனை கிடையாது என்னை பற்றி என் மேலே என்ன தவறுன்னு யோசித்து கூட பார்க்கறது கிடையாது நான் அப்படிப்பட்ட ஒரு தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்னு யோசித்து பார்க்க யோசித்து பார்க்குறது கூட கிடையாது கொஞ்சம் கூட ஒரு இறக்கம் கிடையாது ஒரு கருணை கிடையாது அப்படி இருக்கிறாங்க நினந்துண்ணியாய் இருக்கிறார்கள் அப்படின்ற இம்ப்ளாக்கபுள் இம்ப்ளாகபிள்னா அவங்க வந்து அந்த அந்த கடினமான அவர்களுடைய இருதயத்தை மாற்றிக்கொள்ள முடியாதவர்கள் அப்படி தான் இருப்பாங்க அவங்க அந்த மாதிரியான ஆட்கள் அவர்கள் ரெண்டாவது பத்தாம் வசனத்திலே பாருங்கள் தங்கள் வாயினால் வீம்பு பேசுகிறார்கள் வாயினால் இது நிறைய நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா நம்மளை பற்றி யாராவது ஒன்னா என்ன தேசுவான் இது உங்களுக்கெல்லாம் எப்படின்னு தெரியல சில நேரத்தில் ஊழியெல்லாம் செய்கிறவங்களுக்கு இது ரொம்ப இது டீல் பண்ண வேண்டியதாக இருக்குது இது இது வந்து இது வெறுப்புக்குள்ளேயும் ஒரு பகைக்குள்ளேயும் ஒரு விதமான கசப்புக்குள்ளேயும் கொண்டு போய் விட்டுரும் இல்லைனா இதை ரிசால்வ் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது ஏன்னா நம்மளை மோசமாகும் அது அவனை ஊன்னு பார்க்குறதும் அவனை எப்போ வந்தான்னா ரெண்டு தட்டு தட்டலான்னு காத்துட்டு இருக்கிறது அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு நம்மளை கொண்டு வந்துடும் பாருங்க ஏமாந்தா ஒரு சாதாரண மனுஷன மாதிரி நம்ம ஆயிடுவோம் அதனால் இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வீம்பு பேசுகிறார்கள் இந்த வீம்பு பேசுகிற ஆளில் பற்றி நிறைய சொல்லியிருக்கு பாருங்க அஞ்ச அஞ்சாம் அதிகாரத்தில் சங்கீதம் அஞ்சில் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே இந்த வீம்பு பேசுகிற ஆட்களை பற்றி சொல்லியிருக்கு வீம்புக்காரர்களுடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள் அக்கிரமக்காரர்கள் யாரையும் யாவரையும் வெறுக்கிறீர்கள் என்று சொல்கிறான் அப்புறம் பத்தாம் அதிகாரத்தில் ரெண்டுலேருந்து பதிமூணு வசனம் வாசிக்கிற நேரம் இல்லை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேசுகிற ஆட்களை பற்றி பலவிதமாக விதமாக சொல்கிறாங்க அப்புறம் பன்னெண்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் அதிகாரத்தில் மூணாம் வசனத்தில் பார்த்திங்கன்னா மறுபடியும் இந்த மாதிரி பேசுகிற ஆற்றலை பற்றி சொல்கிறான் இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளையும் பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார் அப்போ இவனை பற்றி பலவித குற்றஞ்சாட்டுகளை வைக்கிறாங்க அவன் பொல்லாதவனாக்க நபனே கிடையாது இவனை ஒழிக்கணும் இவனை சொல்றது நியாயம் இவன் உயிரோடவே இருக்கக்கூடாது இவனை அழிக்கிறது நியாயமாக்குன்ற மாதிரி பேசுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு பேச்சு போயிட்டு இருக்குது அது ஏற்கனவே அந்த நாக்கு அறுத்து போடுவார் கருத்தர் அப்படி இப்படிலாம் சொல்லியிருக்கான் அவனுக்கு அது ஒரு பெரிய துன்பமாக இருக்குது இந்த பேச்சு பேச்சை தாங்கிக்கிறது ரொம்ப கஷ்டம் சிலர் சொல்லலாம் என்ன ஏன் அடித்தா போட்டான் இல்லை ஏதாவது வேறு ஏதாவது செஞ்சான் அவங்கள சும்மா பேசுகிறான் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லலாம் நான் சொல்கிறேன் வாயின் வார்த்தை வந்து ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கலாம் ரொம்ப ஊண்டிங்காக இருக்கலாம் அது ரொம்ப காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாய் இருக்கலாம் அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பேசுவாங்க சிலர் ஆ அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பேசுவாங்க இன்றைக்கி டிவியில் பார்த்துட்டு இருந்தேன் பாருங்கள் பிரபலமான ஆள் ஒரு பையன் ஏதோ பிரச்சனையில் இருக்கானா அவனை பற்றி ஏதோ பொருள் இவர் வந்து அந்த பையன் பதினஞ்சு வயசாக இருக்கும்போது இவருக்கு ஒரு குழந்த குழந்த பிறந்திருக்கா அடுத்த பிள்ளை பெற்றுக்கலான்னு நினச்சி இவங்க குழந்தை பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு இந்த பொய் செய்தியை பரப்புகிறவங்க என் பையனுக்கு பிறந்த குழந்தை இது அப்படின்னு பரப்பிட்டாங்க என் பையன் எங்கேயோ போய் தப்பு பண்ணி ஒரு குழந்த காக்கும் அப்புடின்னு பரப்பி அதை நியூஸ் ஆக்கி வாட்ஸ்அப்பில் இதிலலாம் போட்டு நியூஸிலலாம் போட்டு எல்லா இடத்துலையும் இந்த செய்தியை வாசித்து சொல்லி இப்படி ஒரு செய்தி இருக்குது அப்படின்னு சொல்லி எப்படி இருக்கும் ஒரு மனுஷனுக்கு தான் தனக்கு குழந்த பிற தனக்கும் மனைவிக்கும் குழந்த பிறந்திருக்கு பையன் பதினஞ்சு வயசு அவன் எங்கேயோ போய் பார்த்துட்டு வந்திருக்கான் அதை வச்சுக்கிட்டு இவங்க தங்களுடைய பிள்ளனு வளர்க்குறாங்க சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு இது அதாவது இதுதான் கடின இருதயம் உள்ளவர்கள் இறக்கமற்றவர்கள் பேச்சு வந்து அப்படி இருக்கும் பாருங்கள் நியாயமே இருக்காது நியாயமே இருக்காது இப்போல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிடுச்சு அது பேசவும் செய்வாங்க நம்ம வீட்டில் வந்து நம்ம நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க நம்மளை பார்க்கும் ஃப்ரைஸ் லாட் எப்படி இருக்கீங்க அப்படிம்பாங்க ஆனால் வெளியே போய் நம்மளை பற்றி இப்படி போய் அந்த பக்கம் போனவொன்னே நம்மளை பற்றி மோசமாக பேசுவாங்க இதெல்லாம் அனுபவப்பட்டு தான் வந்திருக்கிறோம் நாங்கள் அதனால் சொல்கிறேன் உங்களுக்கு அனுபவம் இருக்கான்னு தெரியல எல்லாரும் ஒரு விதத்தில் அனுபவப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் காயப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி மவுத் ஸ்பீக் வித் அரகன்ஸ்னு வருது நினைவில் அதாவது அவர் வீம்பு பேசுகிறார்கள் அதாவது வம்புக்கு பேசுகிறது ஒரு இதே இல்லாமல் பேசுகிறது உண்மையே இல்லாமல் பேசுகிறது அப்புறம் பதினொன்று பதினோராம் வசனத்தில் மூணாவது நீங்கள் நாங்கள் சொல் செல்லும் பாதைகளில் இப்பொழுது எங்களை வளைந்து கொண்டார்கள் எங்களை தரையில் தள்ளும்படி அவர்கள் கண்கள் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறது வளைந்து கொண்டார்கள்னா என்னை வீடு சொல்லியிருக்கு தேவ் ட்ராக்ட் மீ டவுன் ஸோ தே சரவுண்ட் மீ நௌ வித் ஐஸ் அலர்ட் த்ரோ மீ த்ரோ மீ டு த கிரவுண்டு ட்ராக் மீட் டவுன்னா என்னை தேடி வளைந்து கொண்டார்கள்னா சும்மா சுற்றிக்கிட்டாங்கன்னில்ல என்னை தேடி வேட்டையாடி கண்டுபிடிச்சிட்டாங்க நான் எங்கே இருக்கிறேன்னு என்னை இப்போ சூழ்ந்து கொண்டார்கள் அப்படின்றான் ட்ராக் பண்ணிட்டாங்க என்ன ட்ராக் பண்ணி நான் எங்கே இருக்கிறேன்னு கண்டுபிடிச்சி என்னை சுற்றி தான் இருக்கிறாங்க எப்போ மாட்டுவேன்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறான் ரொம்ப ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் இருக்காமல் இருக்கு நாலாவது பன்னெண்டாம் வசனம் தீறுகிறதுக்கு ஆவலுள்ள சிங்கத்துக்கும் மறைவிடங்கள் பதிவி இருக்கிற பால சிங்கத்துக்கும் இருக்கிறார்கள் அதாவது தீர்கிறது அப்படின்னா அடித்து உதச்சு காயப்படுத்தி கொன்று தீத்து கட்டணவுன்ன அப்படின்னு ரெடியாக இருக்கிறார்கள் அப்போ பல்வேறு காரியங்களை சொல்கிறான் கடின இருதயம் உள்ளவர்கள் இறக்கமே இல்லாதவங்க வீம்பு பேசுகிறவங்க என்னை தேடி பார்த்து ட்ராக் பண்ணி என்னை கண்டுபிடிச்சு என்னை வளைச்சிக்கிட்டாங்க எப்படா மாட்டுவேன்னு என்னை வளைச்சி கொண்டிருக்கிறாங்க ஒரு சிங்கம் எப்படி அது போல் பீறி என்னை நாசமாக்கலான்னு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதான் ஒரு ஆள் ஜோமன் பண்ணாராம் பாருங்கள் ஒரு பெரிய தேவ மனுஷன் ஜோமன் நேரம் இப்படி பல ஜனங்களும் இவரை பற்றி பேசி கெடுத்து இந்த மாதிரிலாம் பேசும்போது சொன்னாராம் கத்தாவே லார்ட் யுவர் ப்ராப்பர்ட்டி இஸ் இன் டேஞ்சர் உம்முடைய சொத்துக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது ஆண்டு பார்த்துக்கோ நீர் ஏன்னா நான் வந்து உம்முடைய சொத்து உமக்கு சொந்தமானவன் உண்மால் அழைக்கப்பட்டவன் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் உம்முடைய பிள்ளை நீர் பெற்ற பிள்ளை நான் இந்த உலகத்தில் நீர் என்ன வச்சிருக்கிறீர் ஒரு நோக்கத்துக்காக வச்சிருக்க உமக்காக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் நீர் பார்த்துக்குவோம் உம்முடைய ப்ராப்பர்ட்டி நான் எனக்கு ஆபத்து வந்திருக்கிறது அப்படின்னு ஜெபம் மண்ணாரான் அதுதான் பெஸ்ட்டு ப்ரேயர்னு நினைக்கிறேன் நான் நான் கூட அது பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பாருங்கள் லார்ட் ஐம் யுவர் ப்ராப்பர்ட்டி யுவர் ப்ராப்பர்ட்டி இஸ் இன் டேஞ்சர் உம்முடைய சொத்துக்கு ஆபத்து சூழ்ந்து கொண்டிருக்கிறது ஆபத்து நேர்ந்து கொண்டிருக்கிறது ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது அதை பார்த்துக்கணும் நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரி பேசுகிற ஆட்கள் ஒரு பைபிள் சொல்கிறது ரொம்ப பெரிய உண்மை பாருங்கள் இங்கே சொல்லியிருக்கிறபடி பார்த்தீங்கன்னா அது பெரிய உண்மை அவர்கள் நிற்க மாட்டார்கள் சொல்லியிருக்கு பைபிளில் நான் சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படி பேசுகிறவர்கள் நிலை நிற்க மாட்டார்கள் அதனால் நீ ஏன் கவலைப்படுறீங்க அதை பற்றி கத்தாவே நீர் பார்த்துக்கொள்ளும் யுவர் ப்ராப்பர்ட்டி இஸ் இன் டேஞ்சர் அப்படின்னு போயிட்டு இருக்க வேண்டியது தான் ஏன்னா அவரில் வெறுக்கிறார் கர்த்தர்னு சொல்லி அக்கிரமக்காரரை வெறுக்கிறாராம் கத்தர் பாருங்க அது மட்டும் இல்லை பன்னெண்டாம் அதிகாரத்தில் மூணாம் வசனத்தில் சொல்லியிருக்குது பிச்சகம் பேசுகிற உதடுகளையும் பெரும் பெருமை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுகிறார் அப்போ எப்பேற்பட்ட ஒரு ஆபத்தில் அவங்க இருக்காங்கன்னு யோசித்து பாருங்கள் நமக்கு ஆபத்தை உண்டாக்குறது இல்லை இப்படி பேசுகிறவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து நான் என் அனுபவத்தில் இப்போ நான் கத்துக்குட்டியில் பாருங்கள் இப்போ வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சி எல்போர்டு இல்லை இப்போ எனக்கு அறுபத்தி ஒம்பது வயசு போகுது கிட்டத்தட்ட இத்தனை வயசில் நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி பேசுகிற ஆட்கள் உருப்பட்டு ஒரு தடவை கூட நான் பார்த்ததே கிடையாது அவங்க நல்லா வந்து பார்த்ததே கிடையாது அவங்களுக்கு அவங்களே தீமை பண்ணிக்கிறாங்க நான் சொல்கிறேன் அப்படி அவதிப்பட்டு இருந்தீங்கன்னா அப்படிப்பட்ட பேச்சுகளுக்கு ஆளாக இருந்தீங்கன்னா கவலையே படாதீங்க கத்திரிட்டு விட்டுருங்க என்ன கேட்டால் அவங்களுக்காக பரிதாபப்பட்டு அவங்களுக்கு ஜபம் பண்ணுங்க அவங்க நல்லா இருக்கணும்னு அவங்க அதுலேருந்து காப்பாற்றப்படணும்னு ஜபம் பண்ணணுமோ ஒழிய அதுலேருந்து திருந்தணும் திரும்பணும்னு ஜபம் பண்ணணுமோ ஒழிய அவங்க அழிஞ்சு போகணும்னு நம்ம ஜபம் பண்ண முடியாது ஏன்னா அழிவு ஏற்கனவே அவங்களுக்கு நியமிக்கப்பட்டுருக்கிறது இவங்க பண்ணுற வேலையினால் அதுதான் நடக்கும் அது இப்படியே போனாங்கன்னா அவங்க அதுலேருந்து திருந்தணுங்கிறது தான் நம்முடைய ஜபம் அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய ஜபம் ஆண்டவரே உம்முடைய ப்ராப்பர்ட்டி நான் உமக்கு சொந்தமானவன் நான் உச்சந்தலிலேருந்து உள்ளங்கால் வர என்னை யார் தொட்டாலும் உமக்கு சொந்தமானதை தொடுகிறார்கள் நான் உமக்கு சொந்தமானவன் நீர் அழைச்சிருக்கிறீர் நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர் உங்களையும் தான் சொல்கிறேன் நான் வெறும் ஊழியக்காரரை மட்டும் கருத்து அழைக்கலங்க உங்களையும் அழைச்சிருக்காரு உங்களே அழைச்சிருக்காரு தெரிந்து கொண்டிருக்கிறார் ஜெவமன் நம்ம நம்ம எல்லாரும் ஜெவம் பண்ணும் கத்தாவே நீர் என்னை அழைச்சிருக்கிறீர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறீர் கத்தாவே என்னை அந்த உலகத்தில் மீட்டு கொண்டிருக்கிறீர் ஓ உம்முடைய பிள்ளையாக்கி இருக்கிறீர் என்னை ரட்சித்து இருக்கிறீர் நான் உம்முடைய பிள்ளை கத்தாவே இருக்கு உம்முடைய சொத்தாய் நான் இருக்கிறேன் உமக்கு சொந்தமானவன் உமக்கு சொந்தமான உம்முடைய வெளியேற பெற்ற ரத்தத்தால் ஜீவனை கொடுத்து மீட்டிருக்கிறீர் என்ன உமக்கு சொந்தமாக்கி இருக்கிறீர் ஓ முக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உன்னை தொடுகிறவனுடைய கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி இருக்கிறதே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கத்தாவே ஆகவே இவைகளெல்லாம் உம்மிடத்தில் நாங்கள் கொடுக்கிறோம் கத்தா வெறுப்பையும் கசப்பையும் அகற்றுகிறோம் நீர் இவைகளை பார்த்து கொள்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் நீர் கத்தாவே இந்த காரியங்களில் எங்களுக்கு உதவுகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே இவ்வளவு ஏ வெறுப்புகள் பகைகள் இவ்வளவு வெறுப்பு இவ்வளவு கசப்புகள் இவ்வளவு இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் எதிராக இப்படிப்பட்ட பேச்சுகள் வீம்பு பேச்சுகள் கெடுக்கிற பேச்சுகள் எல்லாவற்றையும் மீறி நாங்கள் ஜெயிக்கப் போகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரங்கத்தாவே பெரிய வெற்றி அடைய போகிறபடி ஆளமுக்கு ஸ்தோத்திரம் பெரிய முன்னேற்றங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரங்கத்தாவே எங்களை உயர்த்துகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் நீர் நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நிரூபித்து காண்பிக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரங்கத்தாவே ஓ முக்கு ஸ்தோத்திரம் 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 எங்களோடு கூட இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் நீர் எங்களுக்கு எல்லாவற்றுக்கெல்லாம இருக்கிறபடி ஆளமுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கத்தாவே குறைவில்லாமல் காக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் இப்படிப்பட்டவர்கள் நினைத்தாலும் எத்தனை பேர்கிட்ட என்ன பேசினாலும் எங்களை கெடுக்க முடியாது எங்களை கெடுக்க முடியாது நாங்கள் செய்கிற காரியங்களை கெடுக்க முடியாது எங்களுக்கு குடும்பங்களை கெடுக்க முடியாது எங்களுடைய எங்களுடைய வேலைகளை கெடுக்க முடியாது எங்களுடைய தொழில்களை கெடுக்க முடியாது நாங்கள் செய்கிற காரியங்களை கெடுக்க முடியாது எந்த பாதிப்பையும் இவர்கள் ஏற்படுத்த முடியாது என்கிறபடி ஆலமுக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கர்த்தாவே ஸ்தோத்திரம் இந்த இரக்கமற்றவர்களுடைய வாய்ப்பேச்சிலிருந்து அவருடைய கொடூரமான பேச்சுகளிலிருந்து நீர் எங்களை காக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் 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 உம்முடைய சொத்துக்கு ஆபத்து என்னும்போது நீரே வருகிறீர் உம்முடைய தேவதூசர்கள் எங்களை காக்கிறபடியாளமுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கத்தாவே ஸ்தோத்திரம் எங்களுக்கு உதவுகிறபடி உதவுகிறபடியும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் தேவனே முக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்க தாவே துதிக்கிறவங்க தாவே ஸ்தோத்ரம் தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்க தாவே இதெல்லாம் கொண்டாடணும் ஜபத்துல என்ன அருமையான ஜபம் பாருங்க பண்ணிங்கனாலே பெரிய ரிலீஃப் உண்டாகும் இல்லைனா அவன் சொன்னதை நினச்சிக்கிட்டு நம்ம வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இதை ஃபோன் பண்ணி எல்லார்ட்டையும் சொல்லிட்டு ஐயோ பிரதர் இப்படி சொல்லிட்டான் பிரதர் அப்படி சொல்லிட்டான் பிரதர் தேவையில்லை இதெல்லாம் பேசுகிறதுக்கு நேரமே கிடையாது நேரமே கிடையாது இதோ இதோ பண்ணுறதுக்கு தான் நேரம் இருக்குது வேற எதுக்கு நேரமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணுறேன் முடிஞ்சவொடனே செவ்வாய் கிழமைக்கு ஆயத்தம் பண்ண ஆரம்பிச்சிடுறேன் அப்புறம் செவ்வாய் கிழமை பிரசங்க பண்ணுறேன் முடிஞ்சவனே வெள்ளிக்கிழமைக்கு ஆயத்தம் பண்ண ஆரம்பிச்சேன் வெள்ளிக்கிழமை பிரசங்கம் பண்ணுறேன் அப்புறம் திரும்ப ஞாயிற்றுக்கிழமைக்காக காரணம் இதுக்கே சரியாக போகுது வேறு ஒன்று நடுவில் சாப்பிட்ணும் தூங்கணும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது வேறு எதுக்கு நேரம் கிடையாது அவன் என்ன சொன்னான்னு நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கத்தர் பார்த்து கொள்ளுவார் நம்ம கத்தருடைய வேலையை செய்வோம் நம்ம முன்னேறி சென்றுக்கிட்டே இருப்போம் அப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா நல்லா மேலே வந்துடுவீங்க ஆ இல்லையா சரி